லோட்டஸ், நேத்து கொடுத்த மார்க்க பார்த்தே எங்க அம்மா ரொம்ப டெரர் ஆயிட்டாங்கப்பா. செம்ம வெளி விழுத்துட்டாங்க. என்னையும் பப்ளுவையும் இன்னைக்கு என்ன ஆக போதோ தெரியல. ஐயோ, அங்க பாருங்க மேம், இன்னைக்கும் ஏதோ ஆன்சர் ஷீட்டோட வர்றாங்க. போச்சு பண்டி, நம்ம நல்லா மாட்ட போறோம். என்ன பேப்பர்னு தெரியல. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் டேரெக்டாக கிரவுண்டுக்கே வந்துட்டீங்களா? ஆமாம்மா, இன்னும் கிளாஸ் ரூம் கிளீனிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நாள் கிரவுண்ட்லேயே உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். ஓகே, என்ன ஸ்டூடெண்ட்ஸ், என்னாச்சு? ஏன் எல்லாரும் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? பண்டி, என்னாச்சு? வந்த உடனே குட் மார்னிங் கூட சொல்லலை. என்னாச்சு? நேற்று மேக்ஸ் மார்க்குக்கு அம்மா என்ன சொன்னாங்க பண்டி? மேம், எங்கள் அம்மா வந்து என்னையும் பப்ளுவையும் நல்லா அடிச்சிட்டாங்க மேம். அடிச்சிட்டாங்களா? அச்சோ, ரொம்ப நல்ல மார்க் தானே வாங்கியிருந்தீங்க ரெண்டு பேரும். நேத்தே நான் சோஷியல் மார்க் ஷீட்டு கொடுத்துருந்தானா, ரெண்டுக்கும் சேர்ந்து ஒன்னா வாங்கியிருக்கலாம். பாவம், தனித்தனியாக வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா பண்டி? உங்கள் சோஷியல் சயின்ஸ் பேப்பரை நேற்று தான் பார்த்தேன். மேக்ஸே பரவாயில்லங்கிற மாதிரி இல்லை இருக்கு. கொஞ்சம் கூட பேசிக்ஸே தெரியலையே உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும். என்னாச்சு உங்களுக்கு எல்லாம்? என்ன, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? யாராவது ஒருத்தர் வாயை திறந்து சொல்லுங்க. கமான், சோஷியல்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா? மேம், ஆக்சுவலி மேக்ஸை விட சோஷியல் சயின்ஸ் ரொம்பவே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். யார் அது? லோட்டஸா? உன்னை கேட்கலமா? நான் நம்ம கிளாஸில் டாப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கா பாரு, ரெட் வெல்வெட், புஷ்பா, பண்டி, பப்ளு, அவங்களையெல்லாம் கேட்டுட்ருக்கேன். கமான், ரெட் வெல்வெட், என்ன அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்க? மேம், சோஷியல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மேம். ஓ, அப்படியா? சரி, உனக்கு ஈஸியாக இருந்த ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேர் சொல்லுமா? எந்த எக்ஸாமாவது உனக்கு ஈஸியாக இருந்துச்சா? மேம், அது வந்து லாஸ்ட் டைம் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு மேம். இந்த டைம் எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேம். க்வெஸ்சன் பேப்பர் யாரோ வேணும்னே டஃப்பாக செட் பண்ணியிருக்காங்க மேம். இதை விட ஈஸியாக செட் பண்ணவே முடியாதுமா. உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கரெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. சரி, உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஆன்சர் ஷீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கடைசியாக வந்து கேளுங்க. ஃபர்ஸ்ட் யாரோடது? ரோஸோட ஷீட். ஓகேம்மா, ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோ. ரோஸ்னு பேரை சொன்ன உடனேவே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் எப்போ கிளாப்ஸ் வரப்போகுது பண்டி? ரோஸ் பக்கத்தில் தானே ரெண்டு வருஷமாக உட்காந்துட்டு இருக்க. ரோஸ் பாரு, 8 பிளேசஸ் மார்க் பண்ண சொன்னதுக்கு 10 பிளேசஸ்க்கு மேலே மார்க் பண்ணியிருக்கா. வெரி குட்மா. இந்தியா மேப் கொடுத்து ஒரு 8 ஸ்டேட்டை கரெக்டாக மார்க் பண்ண சொன்னால் உங்களால் மார்க் பண்ண முடியாதா? அது என்ன அவ்வளோ கஷ்டமான விஷயமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு 8 ஸ்டேட்ஸை முதல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். கமான், பப்ளு, ஆன்சர் பண்ணு. மேம், அது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் மேம். தமிழ்நாடுங்கிறதே ஒரு ஸ்டேட் தான் மேம். அப்புறம் நம்ம ஸ்டேட் பக்கத்தில் கேரளா இருக்கு மேம். கேரளாவும் ஒரு ஸ்டேட் தான் மேம். வெரி குட். அடுத்தது ஏதாவது சொல்லு மேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, பழனி. நீ சொன்ன ஃபஸ்ட்டு ரெண்டு தான் ஸ்டேட்டு, மற்றதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ். உனக்கு ஸ்டேட் எது டிஸ்ட்ரிக்ட் எதுன்னே டிஃப்ரென்ஸ் தெரியல. நீ என்ன பண்ண போகிற? வா, வந்தே பேப்பரை வாங்கிட்டு போ. நீ என்ன சொன்னையோ அதையே தான் மார்க் பண்ணியிருக்க. தமிழ்நாடு, கேரளாவை தவிர மற்றது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்ட. வெரி குட். நல்ல வேலை நீ சொன்ன பிளேசஸ் எல்லாம் போடாமல் விட்டேயே. உட்காருங்க, மரியாதைகள்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்டு கரெக்டா? ஆனால் மேம் ரெண்டுக்கு மார்க் போடவே இல்லை. நெக்ஸ்ட் பண்டி, எக்ஸாம் பேப்பர் கொடுக்குற அன்றைக்கி மட்டும் உன்னோட சத்தம் வெளியில் வர்றதே இல்லை பண்டி. நீ ஃபஸ்ட் முதல்ல இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு சொல்லு. உனக்கு முதல்ல அது தெரியுதான்னு பார்க்கலாம். மேம், அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 9 ஸ்டேட் இருக்கு மேம். 9 ஸ்டேட்ஸ் இருக்கா? வெரி குட் பண்டி. உன்னை தூக்கி பேசாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே போடணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்த சப்ஜெக்ட்கே உனக்கு ஆன்சர் தெரியல, அப்புறம் 4th ஸ்டாண்டர்டில் வர சப்ஜெக்ட் உனக்கு எப்படி ஆன்சர் தெரியும்? மேம், நான் மறந்துட்டேன் மேம். இந்தியா மேப் கொடுத்து ஒரு 8 ஸ்டேட்ஸை மார்க் பண்ணி கொடுக்க சொன்னால் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கட்டுமா? மேம், அது வந்து நான் க்வெஸ்டினே சரியாக படிக்கல மேம். நான் நினச்சேன் நீங்கள் இந்தியா எங்கே இருக்குன்னு கேட்குறீங்கன்னு நினச்சேன் மேம். ஐம் சாரி மேம். அதாவது நீ என்ன சொல்கிறனா, இந்தியா மேப்பை கொடுத்து இந்தியா எங்கே இருக்குன்னு நாங்கள் கேட்டோன்னு சொல்கிறேன். இந்தியா மேப்புக்குள்ளேயே இந்தியா தமிழ்நாடுன்னு போட்டு வச்சுருக்க பண்டி. இந்தா, இதை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எடுத்துகிட்டு போ, கிளம்ப முதல்ல. அச்சோ கடவுளே, மேமுக்கு என்னோட மார்க் ஷீட் கிடைக்க கூடாது. என்னோட மார்க் ஷீட் தொலைஞ்சே போயிடணும். ஐயோ, பண்டி பப்ளுவியே இப்படி திட்டுறாங்க. என்னோடதை மட்டும் பார்த்தாங்க, அவ்வளோதான், நான் முடிஞ்சேன். ஓகே, நெக்ஸ்ட் யாரோடதுன்னு பார்க்கலாம். ரெட் வெல்வெட்டோடது. ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்லையும் நீ எழுதுறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. எந்திரி முதல்ல மேலே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து தான் கற்றுக்கணும். மேம், ஆக்சுவலி நான் மேப் தான் மேம் தப்பாக எழுதியிருக்கேன். இரு இரு, எதுக்கு அவசரப்படுற? நீ முதல்ல என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்குறேன். இந்தியாவில் 8 ஸ்டேட்டை மார்க் பண்ண சொல்லியிருக்கோம். நீ என்ன பண்ணியிருக்க? இந்தியாவை கரெக்டாக 4 பிரிச்சுட்ட. கீழே தமிழ்நாடு, செகண்டாக இருக்கிறது கேரளா, தேர்டாக இருக்கிறது ஆந்திரா, மேலே காஷ்மீர். வெரி குட்மா. இந்த மாதிரி மேப்பை நான் வந்து என்னோடய லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஓ மை காட்,
ரெட் வெல்வெட் எப்படி பண்ணிருக்கான் பாத்தியா பண்டி? எனக்கே கோவமா வருது. இதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல, தெரியலனா பேசாம விட வேண்டியதுதானே இந்த ரெட் வெல்வெட். எதுக்கு இவளுக்கு தேவையில்லாத வேலை? இப்போ நல்லா தெரியுதா பாருங்க, உங்கள் கிளாஸ்மேட் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கீழே தமிழ்நாடு, மேலே கேரளா, ஆந்திரா, காஷ்மீர். இப்போ நல்லா தெரியுதா எல்லாத்துக்கும்? என்ன ரெட் வெல்வெட், உனக்கு எங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதா? என்ன பண்ணி வச்சிருக்க? மேம், எனக்கு இந்த மேப்பை பார்த்தேனே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மேம், அதான் மேம் அப்படி மார்க் பண்ணிட்டேன். ஆனால் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு ரெட் வெல்வெட், ஏதாவது தெரியலனா எழுதாமல் விட மாட்டேன், ஏதாவது ஒன்று எழுதி வைப்பேன், அப்படித்தானே? உங்கள் கிளாஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்டோடு இருக்கீங்க. பண்டி என்னடானா இந்தியா மேப்பை கொடுத்தா இந்தியான்னு மார்க் பண்ணி எனக்கே திருப்பி கொடுக்குறான். நீ என்னடானா புதுசாக ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்க. தேங்க்யூ மேம், எங்கள் அம்மா கூட என்னை இந்த விஷயத்துக்காக தான் மேம் ரொம்ப பாராட்டுவாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் சரியாக தெரியலையா? கவலைப்படாதீங்க, பிரின்ஸிபல் கிட்ட சொல்லி இன்னைக்கு ஈவினிங்கே இதை நோட்டீஸ் போர்டில் போட சொல்கிறேன். நல்லா பொறுமையாக நிதானமாக உட்காந்து பார்க்கலாம். வாமா, வந்து வாங்கிட்டு போவா. அச்சோ போச்சு, என்னோட மேப்பை நோட்டீஸ் போர்டில் போட போகிறாங்களா? எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. மேம் மேம் ப்ளீஸ் மேம், அந்த மாதிரி பண்ணிடாதீங்க மேம். நாளைக்கு வரும்போது நீ உன்னோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு வர, என்ன புரியுதா? இல்லாட்டி நாளைக்கு நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாது. ஓகே மேம், நான் கண்டிப்பாக நாளைக்கு எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர்றேன். ப்ளீஸ் மேம், நோட்டீஸ் போர்டில் எல்லாம் போட்டுறாதீங்க மேம். எடுத்துகிட்டு போங்க, முன்னாடியாவது படிக்காம தான் இருந்தீங்க, இப்போ வர வர உங்களோட குறும்புக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தெரியாமல் பண்ணுற மாதிரி இல்லையே. டே பப்ளு, மேம் ரொம்ப கோவமாக இருக்காங்கடா, நான் வேற மேப் சுமாராக தான் பண்ணியிருக்கேன், என்ன சொல்லுவாங்களோ தெரியல. அடுத்தது யாருது? இனி அடுத்த சப்ஜெக்ட்லேருந்து நான் கொடுக்க போகிறது இல்லைம்மா, நான் இங்கே வச்சிட்றேன், நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. லில்லி வாமா, லில்லி எப்பவும் போல் எல்லா பிளேசஸையும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க. லில்லியோட மேப், ரோஸோட மேப்பெல்லாம் சர்க்குலேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்க மேப் வச்சு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. 8 ஸ்டேட்ஸ் தான் மார்க் பண்ண சொல்லியிருந்தோம், பட் நீ 8க்கு மேலேயே மார்க் பண்ணியிருக்கம்மா. வெரி குட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி மேப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் மேம் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது எப்படி ஒரு சிலர் மட்டும் நல்லா மார்க் எடுக்கிறீங்க, ஒரு சிலர் கொஞ்சம் கூட பேசிக்ஸ் கூட தெரியாமல் இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்தது புஷ்பா, எந்திரிமா மேலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா. உன்னை இந்தியாவுக்குள்ளே இருக்கிற 8 ஸ்டேட்டை மார்க் பண்ண சொன்னால் நீ வந்து பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேம், பட் க்வெஸ்டின்ல 8 ஸ்டேட்ஸ் மார்க் பண்ணா போதும் இருந்துச்சு மேம், அதனால தான் நாங்க கண்ட்ரீஸ் எல்லாம் மார்க் பண்ணதே இல்ல மேம். ஏ லில்லி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? மேமே என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ வேற குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க. நீங்களாம் ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸ், வெறும் ஸ்டேட்ஸ் தான் மார்க் பண்ணுவீங்க, பட் புஷ்பா மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டதையும் பண்ணுவாங்க, கேட்காததையும் பண்ணுவாங்க. எங்க மார்க் பண்ணிருக்கா பாரு ஸ்ரீலங்காவை. ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவுக்கு எந்த பக்கம் வரும்னே தெரியல, இந்த பக்கம் ஸ்ரீலங்காவை போட்டிருக்க. நல்லா இந்தியாவுக்கு சென்டர்ல கேரளா, டாப்ல வந்து தமிழ்நாடு, ரொம்ப நல்லா இருக்குமா. மத்தவங்களுக்காவது தமிழ்நாடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. மேம், தமிழ்நாடு தான மேம் இந்தியாவோட கேபிட்டல், அப்ப கேபிட்டல் தான மேம் மேல இருக்கும், அதான் மேம் இந்தியால மேல போட்டேன். என்னது, தமிழ்நாடு தான் இந்தியாவோட கேபிட்டலா? அப்புறம் கேபிட்டல் ஸ்டேட் தான் மேல இருக்கும் நான் சொன்னனா? அட கடவுளே, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேனா நான் மேப் மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். சரி, நீயும் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா, இப்போ வந்து ஆன்சர் ஷீட்டை வாங்கிட்டு போவா. நீங்கள்லாம் 2 வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்தது இப்போ தான் எனக்கு புரியுது. உங்களை எல்லாம் தூக்கி பேசாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் உட்கார வைக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஆன்லைன் கிளாஸுங்கிற பேரில் ஒருத்தர் கூட படிக்கவே இல்லை போல இருக்கே. வா வா, சீக்கிரம் வா, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, வந்து உன்னோட மேப்பை வாங்கிட்டு போவா. நல்ல வேலை மேம், நம்மளை கம்மியாக தான் திட்டினாங்க, நம்மளை திட்டுற மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து திட்டாங்க, இன்றைக்கி தப்பிச்சிட்டோம் எப்படியோ. அடுத்தது யாரோடது? சில பேர்த்துடைய ஆன்சர் ஷீட்டெல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே. சான்வி என்னாச்சுமா? நல்லா ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்க, பட் மேப்பில் 3 ஸ்டேட் தானே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க, பட் 3 ஸ்டேட்டும் கரெக்டான இடத்துல தான் மார்க் பண்ணியிருக்க, வந்து வாங்கிட்டு போவா. மேம், எனக்கு ஆன்சர்ஸ் எழுதிருக்கே டைம் பத்தல மேம், அதனால தான் மேம் என்னால் மேப் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணிடுறேன் மேம். ஓகே, நெக்ஸ்ட் நான்சியோடது. நான்சி, என்னாச்சு, எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்கே இருக்குன்னு பண்ணியிருக்க, பட் பவுண்ட்ரி கரெக்டாக மார்க் பண்ணலையே. என்னாச்சு நான்சி, வர வர உன்னோட ஸ்டடீஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது நான்சி. நாளைக்கு நான் ஒன்று பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட எல்லாத்துடைய பிளேசஸையும் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு கிளாஸை லிசன் பண்ணுறது கிடையாது, நோட்ஸ் எழுதுறது கிடையாது, அதெல்லாம் நாளையிலிருந்து எதுவும் நடக்காது. நாளையிலிருந்து நான் சொல்கிற இடத்துல தான் எல்லோரும் உட்காரணும், ஓகே? மேம், அது வந்து ஸ்டேட் மார்க் பண்ணணும்னு மட்டும்தான் மேம் நான் நினச்சேன், பவுண்ட்ரியும் மார்க் பண்ணணும்னு எனக்கு தெரியல மேம், அதனால தான் மேம் மார்க் பண்ணல. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன் மேம். ஓகேம்மா, கண்டிப்பாக நாளைக்கு அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துரு.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி 3D மர்மைட் பவுச் அல்லது ஸ்பேஸ் தீம் பவுச் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி கிளாசிக் மினி ஃபுட் சேனலில் 4:30 ஷார்ப்பாக வீடியோ வரும். அந்த வீடியோக்கு கீழே லைவ் சாட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் நேம் பிளேஸை என்டர் பண்ணுங்கள். டெய்லி செலக்ட் ஆகிற வின்னர்ஸ்க்கு 3D பவுச் கிஃப்டாக கிடைக்கும்.